எல்லாருக்கும் வணக்கம். இனிய விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்கள். போன வீடியோவில் வந்து ஊழலை ஒழிக்கவே முடியாதா, இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு நல்லாட்சிக்குரிய ஒரு நாடாக மாறிறாதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். அப்போ ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியுது, ஆனால் அதுக்கான தீர்வு வந்து ரொம்ப சின்னது தான் அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். அந்த சின்ன தீர்வு என்ன அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஊழலை விட்டுருங்க. ஊழலுக்கு முன்னாடி, இந்தியா விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடி இருக்கிற சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ வெள்ளக்காரங்க இந்தியாவுக்கு வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க. அப்போ நம்முடைய மக்கள் தொகை என்ன? 1947 நம்முடைய மக்கள் தொகை என்ன தெரியுமா? 30 கோடி. 30 கோடி முகமுடையாள் இவள், மொயம்புறம் ஒன்றுடையாள் இவள், செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு பாரதியார் எழுதுறார். அப்போ பாரதியார் உயிரோடு இருந்த காலத்தில் 30 கோடி மக்கள் தொகை இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. 1930கள் 40களில் 30 கோடி மக்கள் தொகை இருந்திருக்கு. வெள்ளக்காரங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 100,000 பேர் இருந்திருப்பாங்க. அப்போது 10 லட்சமே வச்சுக்கோங்களேன், 10 லட்சம் பேர் சேர்ந்து 30 கோடி பேர் எப்படி அடக்குனாங்க? 30 கோடி பேர் சேர்ந்து தானே 10 லட்சம் பேர் அடக்கியிருக்கணும். 10 லட்சம் பேர் சேர்ந்து இது வந்து ஒரு நடக்கவே முடியாத ஒரு சம்பவமாக இருக்கு. இது ஒரு அதிசயம் மாதிரி இருக்குது. எப்படி ஒரு 10 லட்சம் பேர் சேர்ந்து 30 கோடி பேர் அடக்குனாங்க? இந்த கேள்வி நான் கேட்கல, லியோ டால்ஸ்டாய் கேட்குறார், ஒரு ரஷ்ய எழுத்தாளர். அவர் கேட்குறாரு, இந்தியாவில் என்ன தான் நடந்துகிட்ருக்கு, இவ்வளோ குறைய மக்கள் போய் இவ்வளோ அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிற மக்களை போய் அடக்கி ஆள்றாங்களே, அப்போ அந்த மக்களுக்குள்ளே ஒற்றுமையே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி ஒற்றுமையே இல்லாமல் தான் நம்ம இருந்தோம். உங்களுக்கு தெரியுமே, கட்டபொம்மன் ஒருத்தர் காட்டி கொடுக்குறாரு, இப்படி ஒவ்வொருத்தரையும் தூக்கில் போட்ட கதையெல்லாம் தான் நம்ம பார்க்குறோமே. அப்போ அந்த மக்களுக்குள்ளே ஒற்றுமையே இல்லை. பெரும்பாலும் இந்த மக்களுக்குள்ளே ஏன் ஒற்றுமையே இல்லை? இவங்க பிரிஞ்சு 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 நிற்கிறாங்க. எதை வச்சு பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறாங்க? ஜாதி. இது ஏன் ஜாதி, நான் ஏன் ஜாதிக்காரன்லாம் ஒன்றா இருப்பேன், இது ஏன் மதம், ஏன் மதத்துக்காரன்லாம் ஒன்றா இருப்பேன், இப்படி பிரிஞ்சு 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 நிற்கிறாங்க. அப்போ பிரிஞ்சு 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 நிற்கும்போது என்ன நடக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பே இல்லை. அப்போ அந்த அன்பு வர்றதுக்கு நம்ம நாடு, இது நம்ம ஊர், நம்ம தான் ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டை வளப்படுத்தணும், நம்ம தான் இந்த நாட்டுக்கு தலைமை தாங்கணும், நம்மளை இன்னொருத்தர் அடிமையாக நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒற்றுமை வர்றதுக்கே கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 200 வருஷமும் எப்படி இருந்தது தெரியுமா? இந்த 200 வருஷத்தோட முடிவு கூட, இப்போ பெரியார்லாம் இருந்தார், பெரியார்லாம் விடுதலை போராட்ட வீரர், அவர் வந்து கள்ளுக்கடை மறியல் போராட்டத்திலலாம் கலந்துக்கிட்டவர். அவர் 1947 நமக்கு விடுதலை வேண்டாம், இந்த விடுதலை வேண்டான்னு சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? இந்த மக்களுக்கு இன்னமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறதுனா என்னன்னு தெரியல, இவங்க எல்லாம் இன்னமும் ஜாதி வெறி பிடிச்சி திரியிறாங்க, இவங்களுக்கு இடையில இருக்கிற மத சண்டைகள் எல்லாம் இவங்க தீர்த்து வைக்கல, இப்படி இவங்களுக்குள்ள இன்னும் உண்மையான அன்பு கிடைக்கல. இப்போ அவசர அவசரமாக 1947 நீங்கள் விடுதலை வாங்கிட்டீங்கன்னா மேலே இருக்கிற அதிகாரி வந்து வெள்ளக்காரன் மாதிரி இன்னொருத்தன் வந்து உட்காருவான், ஆனால் கீழே இருக்கிறவனுக்குள்ள ஒற்றுமையே இருக்காது. அப்போ அதிகாரி தான் மாறியிருப்பானே தவிர, அதாவது ஆட்சியாளன் தான் மாறியிருப்பானே தவிர மக்கள் மாறலை. அப்போ மக்கள் மாறலைன்னா இவங்களுக்கு எந்த நல்லதும் கிடைக்காம போயிடும். வெள்ளக்காரங்க காலத்தில் எப்படி இருந்ததோ அதை விட மோசமான ஒரு நாடாக நம்ம நாடு மாறிடும் அப்படின்னு பெரியார், விடுதலைக்கே பாடுபட்ட பெரியார் மாதிரி ஆளுங்கள்லாம் பயந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவர் பயந்த மாதிரி தானே இன்றைக்கி ஆயிடுச்சு. வெள்ளக்காரன் இருக்கும்போதே பரவாயில்ல, இப்போ போட்டு இப்படி பாடப்படுத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம நிலைமையே ஆகிப்போச்சு. அப்போ அந்த மாதிரியான தலைவர்கள் யோசித்ததெல்லாம் சரியோ அப்படிங்கிறது போல் ஆயிடுச்சு. அப்போ இந்த உணர்வு பெரியார் என்ன நினச்சாரு, அல்லது ஏன் நம்ம 200 வருஷம் அடிமையாக இருந்தோம், அப்போ எதனால் அடிமையாக இருந்தோம், ஒற்றுமையே இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர அன்பே இல்லை, அவன் வேற ஜாதிக்காரன், ஏன் ஜாதியை விட அவங்க ஜாதி கேவலமான ஜாதி, சீச்சி இதெல்லாம் கீழ் ஜாதி, இப்படி நினச்சிக்கிட்டு இருந்ததை நம்ம மாற்றவே இல்லை. அதனால் இன்றைக்கும் நமக்கு ஒற்றுமை இல்லை. பாருங்கள், 100,000 பேர் ஒரு 30 கோடி பேர் அடிமைப்படுத்தினாங்க. இன்றைக்கி வெறும் 543 MP மொத்த இந்தியாவுக்கும், 138 கோடியும் அவங்க நினச்சா அடிமைப்படுத்த முடியும். வெறும் 234 MLA தமிழ்நாட்டில் இருக்கிற 10 கோடி பேரையும் இந்த 200 நூற்றுக்கணக்கான ஆள்கள், கோடிக்கணக்கான ஆளுங்களை அடிமைப்படுத்த முடியும். எங்கேயாவது நம்ப முடியுமா இப்படி சொன்னால்? ஏன் அடிமைப்படுத்த முடியுது தெரியுதா? நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை, நம்மக்கிட்ட ஜாதி உணர்வு இருக்குது, மத உணர்வு இருக்குது. அப்போ நம்ம பிரிஞ்சு 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 நிற்கிற வரைக்கும் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம பிரிஞ்சு 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 நிற்கிறதுனால நம்மளை ஏய்க்கிறவங்க ஏச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஊழல் பண்ணுறதை நம்மளால் தடுக்கவே முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நம்ம பிரச்சனையை அடிச்சுக்கிட்டதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணும், நமக்குள்ளே இந்த பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
நமக்குள்ள மத கலவரத்தை உண்டு பண்ணணும், நமக்குள்ள ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணணும், ஏன் கடவுள் பெருசு, ஓன் கடவுள் பெருசு, இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளை நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாக பேசிக்கிட்டே இருக்கணும். இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் தான் நமக்குள்ளே ஒற்றுமையே இருக்காது, அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம இனிமேல் ஜாதி மதம் இப்படி யார் ஓட்டு கேட்டு வந்தாலும் அவங்களுக்கு நாம் எங்ககிட்டயே கொஞ்சம் ஒற்றுமை தான் இருக்குது, தயவு செய்து ஜாதி மதம்னு எங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்டு எங்ககிட்ட இருக்கிற ஒற்றுமையை குலைச்சிடாதீங்க. இளைஞர்களாக இருக்கிற நம்முடைய கடமை இது. எங்களுடைய பிரச்சனைகளை பேசுங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுப்பீங்க? வேலையில்லா திண்டாட்டத்துக்கு என்ன தீர்வு கொடுப்பீங்க? சுற்றுச்சூழலுக்கு என்ன தீர்வு கொடுப்பீங்க? கல்வியவே காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு கொடுப்பீங்க? தண்ணியே காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு கொடுப்பீங்க? ஒரு பொது போக்குவரத்து இல்லை, எல்லா ஊருக்கும் ட்ரெயின் இல்லை, பஸ் இல்லை, இதுக்கு என்ன தீர்வு கொடுப்பீங்க? மருத்துவத்துக்கு என்ன தீர்வு கொடுப்பீங்க? இப்படி முன்னேற்றத்தை நோக்கி பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த சண்டை இருக்கே, அந்த சண்டை இருக்கே, அப்படி பார்த்து எங்ககிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை நம்மளோட தான் இருக்குது. அதை மீறி அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, அப்போ இந்த ஜாதி மதத்தெல்லாம் கையில் எடுத்துகிட்டு வர்றவங்கள நிராகரிக்கணும். அப்படி நிராகரிக்கிறது மூலமாக தான் மொத்த இந்தியாவுக்குள்ளேயும் ஒற்றுமை வரும். நான் சொல்கிறது ஜாதி மதத்தை மட்டும் இல்லை, நான் தெலுங்கு பேசுகிறவன், நீ தமிழ் பேசுகிறவன், இப்படி இனத்தை அடிப்படையில் இருக்கலாம், மொழி அடிப்படையில் இருக்கலாம், ஜாதி மதம் இப்படி எந்த பிரிவுகளையும் இல்லாமல் நம்ம இருந்தால் தான் நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியும். அப்படி ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அதிகாரம் அவங்க கையில் இருந்தாலும் சரி, நம்மளை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. அட என்னங்க சும்மா எதையாவது கதையை விட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிடையாது, நம்மக்கிட்டேயே அதுக்கான ஆதாரம்லாம் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்துச்சு? ஜல்லிக்கட்டு போராட்டத்தை என்ன பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் நடத்துனாங்களா? இல்லை இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஜெயிக்க வச்சாங்களா? மக்கள் இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடினாங்க. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கலான்னு சொல்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அரசு என்ன தெரியுமா சொல்லிச்சு? எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, உச்ச நீதிமன்றத்தில் தடை இருக்குது, நீதிமன்ற தீர்ப்பை மீறி நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. அதே அரசாங்கம் நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்திக்கோங்க அப்படின்னு வாங்கி கொடுத்துச்சு. எது நமக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்களையும் பெரிய பெரிய ஊழல் அரசியல்வாதிகளையும் கீழே தள்ளி உட்கார வச்சுது? நமக்குள்ளே இருந்த ஒற்றுமை. அப்போது ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம், ஒரு மாட்டுக்கான போராட்டத்தில் நம்மளால் ஒற்றுமையாக இருந்து ஜெயிக்க முடியுதுன்னா, ஒரு நாட்டுக்கான போராட்டத்தில் நம்மளால் ஒற்றுமையாக இருந்து ஜெயிக்க முடியாதா? ஜல்லிக்கட்டு வரைக்கும் போகிறோம் வேண்டாம். இப்போ ரொம்ப பக்கத்தில் நடந்தது என்னது, இவங்க ஜெயராஜ் பெனிக்ஸ் இவங்க ரெண்டு பேருடைய சித்திரவதை கொலை வழக்கு. அப்போ இந்த வழக்கில் முதல்ல அரசாங்கம் என்ன சொன்னாங்க, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்படியே யோசித்தாங்க. மக்கள் எல்லாம் கொந்தளிச்சாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, யாரும் தெருவுக்கு இறங்கி போராடலை, ஏன்னா கொரோனா காலமாக இருந்துச்சு. ஆனால் மக்களுடைய உணர்வுகளை மக்கள் ஒன்று போல வெளிப்படுத்தினாங்க. அரசாங்கம் நம்முடைய கேள்விகளை கேட்டது. அப்போது ஒருவர் நல்ல முதலமைச்சராக கெட்ட முதலமைச்சராக அப்படின்னா, அவர் முந்தின நாள் வரைக்கும் நல்ல கெட்ட முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் நம்ம கேள்வி கேட்கும்போது அவர் நல்ல முதலமைச்சராக மாறுவார். ஒருவர் நல்ல பிரதமரா கெட்ட பிரதமரா, முந்தின நாள் வரைக்கும் அவர் கெட்ட பிரதமரா இருக்கலாம், நம்ம கேள்வி கேட்கும்போது அவர் நல்ல பிரதமரா மாறுவார். அப்போ ஆட்சியில இருக்கிற ஆளுங்களை மாத்தி உட்கார வைக்கிறது நம்மளோட வேலை இல்லை. யாரை உட்கார வச்சாலும் அவங்க நமக்கான ஆளுங்களா மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வீடு வச்சிருக்கிறீங்க, அந்த வீட்டில் வீட்டை கூட்டுறதுக்கு ஒருத்தங்களை வேலைக்கு வச்சிருக்கிறீங்க, மாசம் 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க 30 நாள் வேலை வாங்குறீங்க, 30வது நாள் சம்பளம் கொடுக்குற தேதிக்கு மட்டும் உட்காந்து ஒழுங்காக வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கியிருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பீங்களா? 30 நாளும் பார்ப்பீங்களா? 30ஆம் தேதி சம்பளம் கொடுக்குற தேதி அன்னைக்கு மட்டும் வீடு சுத்தமாக இருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாளி தான் ஏமாளி. அப்போ 30ஆம் தேதி மட்டும் பார்க்க மாட்டீங்கல்ல, 30 நாளும் பார்ப்பீங்கல்ல. அதே மாதிரி தானே நாடும். அப்போ நாட்டை 5 வருஷம் ஒரு தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறீங்க, நாட்டை 5 வருஷம் ஒரு கட்சிகிட்ட ஒப்படைக்கிறீங்க. தேர்தல் அன்னைக்கு மட்டும் நான் இன்றைக்கி யாருக்கு ஓட்டு போடன்னு யோசிப்பேன், அப்படி இல்லைனா நோட்டாவில் போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடுவேன், இந்த நாடு என்ன, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாகி போகட்டும், இப்படி மனநிலையிலேயே இருந்தால் அப்போ நெகட்டிவான ஃபீலிங் நம்மக்கிட்டே இருக்குது. நம்ம ஒருத்தருக்கு ஓட்டு போட்டுட்டோமா, அடுத்த 5 வருஷம் அவங்க நமக்கான வேலைக்காரங்க. அப்போ அவங்க சரியாக வேலை செய்கிறாங்களா வேலை செய்யலையாங்கிற கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்படி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ நமக்குன்னு சொல்கிறத தனி மனிதனாக எடுத்துக்க முடியாது, எல்லாருக்கும் இருக்குது. இது ஒரு கூட்டு பொறுப்பு. ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ கூட்டு பொறுப்புன்னா நீங்கள் ஜாதி மதத்தெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்தால் தான் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன்ட்டெல்லாம் பேசுவீங்க. அப்போது நம்ம ரோடு குண்டும் குழியுமா இருக்குது. கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்ககிட்ட ஒரு ஆடி காரே இருக்குன்னு வச்சுப்போம், உங்கள் தெருவில் மீதி எல்லார்ட்டையும் டிவிஎஸ் சாம்ப் தான் இருக்குது, ஆனால் ரோடு குண்டும் குழியுமா இருக்குது. ரோடு குண்டும் குழியுமா இருந்தால்
ஆடி கார் வச்சுருந்தாலும் சரி, டிவிஎஸ் சாம்ப் வச்சுருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போக முடியும். ஆடி கார் வச்சுருக்கோங்கிறதுனால வேகமாக போக முடியாது. அப்போ வேகமாக போகணுமா, சாலையை சரி பண்ணணும். பணக்காரன் ஆகிறது முக்கியம் இல்லை. அப்போ சாலையை சரி பண்ணணுமா, ஒருத்தரால் முடியாது. ஒரு 10 பேராக ஒன்றா சேருவோம். 10 பேராக ஒன்றா சேர்ந்து எங்கள் ரோடு இப்படி குண்டு குழியுமா இருக்குது, எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுங்க. முன்னாடியாவது ஒருத்தரை நேரில் பார்த்து மனு கொடுக்கணும். இப்போ எல்லாமே இன்டர்நெட்டில் வந்துருச்சு. ட்விட்டரில் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் ட்விட்டரில் நம்மளால் அவங்கக்கிட்ட பேச முடியும். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசணுமா, ட்விட்டரில் நம்ம அவங்ககிட்ட பேச முடியும். வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசணுமா, பேச முடியும். இப்படி எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது. நம்ம அவங்கக்கிட்ட போய் முறைப்படி எங்களுக்கு இப்படி ஒரு கோரிக்கை இருக்குது, நாங்கள் ஒரு 10 பேர் 20 பேராக சேர்ந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம், எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாதான் அவங்களுக்கு தெரியும். அவங்களும் கடவுள் கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் என்னென்ன சிந்தனை இருக்குன்னா யோசித்து செயல்படுறதுக்கு அவங்களாலேயும் முடியாது. அவங்கள சுற்றி இருக்கிற அதிகாரிகள், அவங்கள சுற்றி இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க அந்த திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இல்லை, இந்த திட்டத்தில் இப்படி ஒரு பாதிப்பு இருக்குது, இல்லை இப்படி ஒரு திட்டம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம போய் தெரியப்படுத்தினா தான், அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேராக இல்லை, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அப்படி தெரியப்படுத்தினா தான் எந்த ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளேயும் அவங்கள கொண்டு வர முடியும். அதை விட்டுட்டு அந்த சட்டம் போட்டு இந்த சட்டம் போட்டு சட்டம் போட்டு என்ன பண்ணுறது, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாமல் என்ன பண்ணுறது? அப்போ இந்த விழிப்புணர்வு ஒற்றுமை மூலமாக தான் வரும். அந்த ஒற்றுமை நம்மக்கிட்ட இருக்கணும். இந்த ஒற்றுமையை தேர்தல் நேரத்தில் மட்டும் வெளிப்படுத்தக்கூடாது, எல்லா நேரங்கள்லையுமே இயங்குங்க. ஒரு 10 பேராக ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு ஒரு தெருவிளக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு கேளுங்க, எங்களுக்கு ஒரு பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. சண்டை போட சொல்லலை, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், போராட்டம் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணுங்கள் அப்படி கேட்கல. கொஞ்சமாவது நியாயமான ஒரு இந்திய குடிமகனாக நடந்துக்கோங்க. அப்படி நடந்துக்கிட்டால் தான், நான் உங்ககிட்ட போன வீடியோவிலேயே சொன்ன மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அவனோட உயிரையே கொடுத்துருக்குறான். அந்த உயிரை கொடுத்ததுக்கெல்லாம் ஒரு நியாயம் வேண்டாமா? நம்ம ஒரு 2 தலைமுறையிலேயே அவங்களெல்லாம் மறந்துட்டு நம்ம இப்படி இருக்கிறது நியாயமாக இருக்காதுல்ல? அப்போது கண்டிப்பாக எங்களுக்கு இந்தந்த திட்டங்களை நிறைவேற்றி கொடுங்கங்கிற ஒற்றுமையை கொண்டு வாங்க. கண்டிப்பாக ஒற்றுமையை சீர்குலைக்கிற யாராக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். நீங்கள் ஜாதிய ஏற்றத்தாழ்வை ஒழிப்போன்னு சொன்னால் யோசிக்கலாம். மதங்களை கடந்து மக்களை நேசிப்போம்னு சொன்னால் யோசிக்கலாம். மொழி கடந்து நம்ம ஒன்றா சேர்வோன்னு சொன்னால் யோசிக்கலாம். ஆனால் இதையே ஒரு ஆயுதமாக வச்சு நம்முடைய ஒற்றுமையை உடைக்கணும்னு வராரா? அவருடைய நோக்கம் சரியான நோக்கமாக இருக்காது. அந்த மாதிரி தலைவர்களை நம்ம கண்டிப்பாக மாற்றணும். அதாவது அவங்க பொறுப்பிலிருந்து மாற்றணும்னு சொல்லலை, இது நாட்டு முன்னேற்றத்துக்கு கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மளோடது. அப்படி இருந்தால் தான் இந்தியாவில் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்த முடியும். நீங்கள் நினச்ச சுற்றுச்சூழல், நீங்கள் நினச்ச கல்வி, நீங்கள் நினச்ச வேலைவாய்ப்பு, நீங்கள் நினச்ச மருத்துவம் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். இப்படி ஒரு ஒரு விழிப்புணர்வுள்ள ஒரு சமூகமாக, ஒரு ஒற்றுமை உள்ள சமூகமாக இருக்கும்போது ஊழல் எங்கே இருக்கும்? எல்லார்கிட்டையும் விழிப்புணர்வு இருக்கும். இந்த நாடு என் நாடு, நான் என் நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் பரவலாக எல்லார்கிட்டையும் இருக்கும்போது அதை எடுக்கிறதுக்கே யோசிப்பாங்க. இப்போ ஜப்பான்லலாம் சொல்லுவாங்க, ஜப்பான்லலாம் நீங்கள் பஸ்ஸில் வந்து ஒரு பொருளை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா மறுநாள் அந்த பொருளை எடுத்து வச்சுருப்பாங்க, அந்த மக்களுக்கு அந்த உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எல்லா நாடுகள்லையும் இருக்கிறாங்க. நம்மளும் அதே மாதிரி மாற முடியும். மறந்துடாதீங்க, ஒருவரால் இந்த ஊரில் எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா இது மன்னராட்சி கிடையாது, மக்களாட்சி. அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா எல்லாமே சாத்தியம். எல்லாமே சாத்தியம்ங்கும் போது ஊழலும் கண்டிப்பாக ஒழிஞ்சிரும். இந்த நாடு ஒரு பெரிய நல்லரசு நாடாக, எல்லாரும் இந்த நாட்டில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு நாடாக நம்முடைய நாடு மாறிடும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர். ஜெய்ஹிந்த்.